வேலூர் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் இரவு முழுவதும் ஆம்புலன்ஸிலேயே நோயாளிகள் காத்திருந்ததாக எழுந்த புகாருக்கு மருத்துவமனை டீன் விளக்கம் அளித்துள்ளார். அடுக்கம்பாறையில் உள்ள வேலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று காலை சுமார் 10 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கொரோனா நோயாளிகளுடன் அவசர சிகிச்சை பிரிவு முன்பு பல மணி நேரம் காத்திருந்ததாகவும் போதிய படுக்கை மற்றும் மருத்துவர்கள் இல்லாததால் தாங்கள் காக்க வைக்கப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் செல்வி தெரிவிக்கையில் ஒரே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் வரும்போது இம்மாதிரியான பிரச்சினை ஏற்படுகிறது என்றும் வரும் நோயாளிகளை பரிசோதித்து வகைப்படுத்தி அவர்களை வார்டுக்கு அனுப்புவதற்கு எடுத்துக் கொள்ளப்படும் நேரமே காலதாமதத்திற்கு காரணம் என்றும் படுக்கைகள் பற்றாக்குறையோ மருத்துவர்கள் பற்றாக்குறையோ இல்லை என தெரிவித்தாா்.